ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி நம் தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம் எனக்கு 49 வயசாகுது தலைவருக்கு 59 வயசாகுது நான் அரட்ரவுசர் போட்ட காலத்திலேருந்து 32 வருஷமாக மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் எந்த தலைவனும் கூட்டத்துக்கு வந்தவனை சாப்பிட்டதா கேட்டதா சரித்திரமே இல்லை என்னைய சாப்பிட்டியான்னு கேட்ட தமிழ்நாட்டு முதல் தலைவன் என்பதால் இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாதியா நண்பர்களே அண்ணனுடைய 60வது பிறந்த நாள் விழா இதே பெரியார் திடலில் தான் நடக்கும் அண்ணனுடைய 60வது பிறந்த நாள் இதே பெரியார் திடலில் தான் நடக்கும் ஆனால் வருகின்றவர்களுக்கு சாப்பாடு மட்டும் எங்கள் செலவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்கும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி யார் இந்த துண்டு ஸ்லிப்லாம் இங்க கொடுக்க கூடாது 6:30 மணிக்கு வந்திருக்கேன் என் வாழ்க்கையில 5:30 மணி நேரம் 5 நிமிஷம் பேசினதுக்காக நிக்க ஏன்னா நம்ம ஊர்ல ஜெயிக்க வேண்டியவன் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்க நியாயப்படி வன்னியரசு தான் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு ஒரு நல்ல கை தட்டுங்க இவ்வளவு நல்லவரா இருந்தா எப்படியா சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க என்ன முடிக்கணுமா நான் ஆரம்பிக்கவே இல்லை உட்காருங்க ரொம்ப நாளா முடிக்கணும் முடிக்கணும்னு பாக்குறீங்க என்னமா முடிக்க முடியாது இன்னொன்னு மைப்பாவும் நானும் சேர்ந்துதான் வந்தான் பல பேர் எங்கேயா போறீங்க என்ன பெரியார் திடலுக்கு தான்யா போறேன் அப்படின்னு என்னையா பட்டையோட கொட்டையோடன்னாரு பட்டையும் கொட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே மாஸ்க் யாருன்னா அண்ணா திருமாதான் ஏண்டா நாங்க கொரோனா இல்ல அவர் பேருங்கிற வாசனையை உடம்புல பூச்சிக்கிட்டா எந்த கிருமியும் அண்டாதுறான்னு கோவிட்டை விட சக்தி வாய்ந்த ஊசி திருமாங்கிற பேர் ஊசின்னு திருப்பியும் சொல்றேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க ஆனா எனக்கு நம்ம பாலாஜி என்ன டீ வேணுமான்னு 3 தடவை கேட்டாரு இது வரைக்கும் கொடுக்கல அவர் நவாஸ் அதுக்கு மேல ஏ சாமிக்கு ஏதாவது குடு குடுன்னு சொன்னாரே தவிர இப்ப வரைக்கும் கொடுக்கல அப்புறம் தலைவரே உங்களை வந்து அது படித்தவன் இது படித்தவன் அப்படி இப்படியெல்லாம் எனக்கு வாழ்த்த தெரியாது நான் வந்து ஒரு நாடோடி மாதிரி தேசாந்திரி மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளை நான் ஒரு முதலமைச்சர் பக்கத்துலேயே 10 வருஷம் இருந்தவன் நான் அம்மா ஆள் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா மானமுள்ள தமிழச்சியனுடைய மார்பில் பால் குடித்து வளர்ந்தவன் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா தலைவனையும் பார்த்துட்டேன் ஒரு பேச்சாளனுக்கு சேறு போட்டு தொண்டனை தன் அரியாசனத்தில் சரியாசனம் கொடுத்த ஒரே தலைவன் நீந்தான் நான் சொல்கின்றேன் என்னை பொறுத்தவரை நீ அக்ரஹாரத்து அம்பேத்கர் அக்ரஹாரத்து அம்பேத்கர் நாளைக்கு யூடியூப்ல போட்டுருவாங்க கரு பழனி எப்ப மணிகண்டன் மைப்பா விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்து விட்டார் அப்படின்னு என்ன இப்ப 4 பேரா போயிருக்கோம் அடுத்த தடவை 40 பேரா நாங்களும் உங்க பேரை சொல்லி போவோம் இன்னமே தமிழ்நாட்டில் உங்களை ஜாதிய தலைவன் சொல்லக்கூடாது நீங்க சாதித்த தலைவன் நீங்க ஆதி திராவிட மக்களை ஜோதி திராவிடர்களாக மாற்றியவர் மலைவாழ் மக்களை நிலைவாழ் மக்களாக மாற்றியவர் பழங்குடி மக்களை நலங்குடி மக்களாக மாற்றியவர் என்ன சொல்லட்டுமா பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன் எனக்கு தெரிந்து நல்ல கண்ணுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரே தலைவன் நீதான் இன்னொன்னு உங்களை தலைவன் இவங்க தான் சொல்றாங்க என்னால சொல்ல முடியல ஏன்னா எவனாவது பிறந்த நாளைக்கு சத்தம் போடாதீங்க வாழ்க போடாதீங்கன்னு ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் சொல்லுவானா ஒன்னு 5 நட்சத்திர விடுதியில கொண்டவாரு நான் கொண்டு வந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன் ஏன்னா சில தலைவனுக்கு எழுதி வச்சு பேசணும் சில பேருக்கு பார்த்தா ஒப்பிச்சு பேசணும் உனக்கு மட்டும்தான் என் மனசுலேருந்து பேசுகிறோம் அடுத்து எங்கள் அண்ணன் மைப்பா வருவாப்பு திமுகவுக்கு ஒரு ஜெகத்ரட்சகன்னா எங்கள் அண்ணன் திருமாவுக்கு ஒரு மைப்பா இந்த இவருக்கு ஒரு கை தட்டுங்க எனக்கு ராசி பலனில் பார்க்க வச்சு சாப்பிடுவாங்கன்னு போட்டிருந்துச்சு இன்னைக்கு சந்த இதை விட இப்போ ஒன்று நான் வீட்டுக்கு போக முடியாது எனக்கு நேற்றுக்கு பேசியிருந்தா கூட கடுப்பாக இருப்பேன் மறுநாள் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளில் பேசக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அதுவும் டைரக்டருக்கெல்லாம் 2 மணிக்கு மேலே தூக்கம் வராதும்பாங்க எப்படியும் கருப்பாளி எப்போ வீட்டில் போனால் கதவு திறக்க மாட்டாங்க அவர் விடிய விடிய பேசிக்க வேண்டிதான் என்ன சப்ளா கட்டைக்கு பதிலாக திருமா கட்டையை எடுத்துட வேண்டிதான்
ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்க, உலகத்திலே கஷ்டமான விஷயம் சிரி. சில தலைவருக்கு முன்னாடி சிரிச்சாலே பிடிக்காது தெரியுமா தலைவனுக்கு? இப்படி நம்மளே உத்து உத்து பார்ப்பான். இந்த தலைவன் தான் கெஞ்சிராப்புல. மாலையை கொண்டு வராங்க சார், மாலை அத்து மேடையில் இருக்க ஆறு பேருக்கும் போட்டு 30 வருஷத்தில் நான் பார்த்த ஒரே தலைவன் நீந்தாயா. நான் கம்பனை படிச்சிருக்கேன், வள்ளுவனை படிச்சிருக்கேன், பாரதியை படிச்சிருக்கேன், பாரதிதாசனை படிச்சிருக்கேன், புதுமை பித்தனை படிச்சிருக்கேன், ஜெயகாந்தனை படிச்சிருக்கேன், எஸ்ரா மகிஷனை படிச்சிருக்கேன், வாலியை படிச்சிருக்கேன், வைரமுத்த படிச்சிருக்கேன், இறையன்பு படிச்சிருக்கேன், யுகபாரதியை படிக்கிறேன். நான் சொல்றேன் சார், 100 வருஷம் இல்லை சார், இன்னும் ஒரு 100 வருஷம் நீ நல்லா இருக்கணுமையா, இன்னும் ஒரு 100 வருஷம் நல்லா இருக்கணும். இது என் உள்ளத்துல இருந்து சொல்றேன், ஏதோ உங்கள்ட்ட கைத்தட்டு வாங்கறதுக்காக சொல்ல. தலைவனுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்துருச்சுடா, தலைவனுக்கு பஞ்சம் வந்துருச்சு. நான் என் நண்பர்கள்லாம் கேட்டபோது சொன்னேன், நீங்களாம் பத்திரிக்கையில் போட்டு நான் வந்து பேசினா மரியாதை, நானா வந்து பேசினா அசிங்கமாக போயிரு பார்த்துக்கங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கூப்பிடாட்டியும் 6 மணிக்கே வந்துடுவேன். நான் பேசுகிற 33 வருஷமாக பேசி முடித்தோன்னே பணம் வாங்குவேன். நான் பணத்துக்கு தான் பேசியிருக்கேன், தைரியமாக போட்டுருங்க யூடியூப்பில். நான் பணத்துக்கு தான் பேசியிருக்கேன், இன்றைக்கி தான்டா என் வாழ்க்கையில் ஒரு இனத்துக்காக பேச வந்திருக்கேன். ஏ, நான் மணிக்காக தாண்டா பேசியிருக்கேன், இன்னைக்கு தாண்டா ஒரு மனுஷனுக்காக பேசுறேன். அட, நான் இது வரைக்கும் கவருக்கு தாண்டா பேசியிருக்கேன், இன்னைக்கு தாண்டா உள்ளங்கவர் கல்வனுக்காக பேச வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்த ராமாயணம் பேசின வாயால், பெரிய புராணம் பேசின வாயால நான் சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 2021 இன்னைக்கு இந்த தலைவன்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு ஒன்றும் இல்லை. அவரு நானும் ஒரே பகுதியில் குடியிருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் அங்கே கட்டினபோது ஐயர்களை தங்க வைக்கிறதுக்கு, டைரக்டருக்கு சொல்கிறேன், ஐயர்களை தங்க வைக்கிறதுக்கு எங்கன்னாங்க. எல்லோரும் போய் அவர்கிட்ட கேட்கலாமாங்கன்னாரு. அடுத்த வார்த்தை, அவங்களுக்கு இங்கே தங்க சங்கடம் இல்லைன்னா என் வீட்டை தரேன்னாரு. நான் ஒரு நாள் கருப்பு வேட்டியோடு போனேன், என்ன பெரியாரான்னாரு, இல்லை ஐயப்பன் சாமிக்குன்னு. நான் என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நீ வாழுகின்ற பெரியார் சார், நம்ப மாட்டீங்க. நம்ம தமிழும் தம்பிமார்களும் சாட்சி, உள்ள பையிலேருந்து எடுக்கிற தலைவனை தான் கேட்குறேன், கொடுக்குற தலைவனை அன்னைக்கு தான் சார் பார்த்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லை, அள்ளி கொடுத்தாரு. நான் எவன்டையுமே வாங்க மாட்டேன், படார்னு கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் எங்கள் அப்பனுக்கு பிறகு காலந்த விழுந்த ஒரே தலைவன் நீ தான். எதுக்குங்க அண்ணன், பல பேர் சாமி பேரை சொல்லி சாப்பிட்றாங்க, சாமி நீ ஏன் பேரை சொல்லி சாப்பிடுன்னாரு. இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். அங்கே பாரு, முதல் வரிசையில் கீழே விழுந்து 8 தையல் போட்டுருவாங்க சார். வாழ்க்கையிலேயே ஒரு தொண்டை விசில் சத்தத்தோடு சிரிச்சே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தானே பார்க்குறேன். இன்னொன்று கோச்சிக்காதீங்க, நான் எவனை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். பயங்கிற கொஞ்சம் இருங்க, பயம் என் தம் இருப்பா இருப்பா இருப்பா. இது வந்து கேட்டு வாங்குற தேசிய விருதை விட இது பெருசாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் ஆள் பிடிச்சா அரசு விருது வாங்கிடலாம், இதுதான் உண்மையான பாராட்டு, மறந்துடாதீங்க. இதில் எனக்கு என்ன தெரியுமா உங்கள்கிட்ட பிடிச்சது, ரவிக்குமார் அண்ணே, நீங்கள் ஒரு 5 பேரும் பேசாட்டி இப்போ ஒன்றும் இங்கே ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்கள்லாம் டெய்லி பேசுகிற ஆளுக்கு சும்மாருங்க, எவன் வரக்கூடாது. நீங்கள் ஒன்று அதெல்லாம் மெதுவாக பேசிக்கலாம். அவன் மைப்பா மைப்பா போன வருஷம் பேசிட்டார்ல, அடுத்த வருஷம் பேசிப்பார். சும்மாரியா, நீ சும்மா பேச வேண்டாம். நான் இப்போ ஒன்றே ஒன்று கேட்குறேன், இது இருங்க அக்கா. ஆனால் அந்த அக்காவை பாடாக படிச்சுட்டாங்க, அந்த அம்மா சரவணி மீனாச்சு, வில்லி செஞ்சு காயிடுச்சு. இந்த பக்கத்து ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாரு, இந்த பக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு சீரியல் தான் தொடர்ந்து போடுவாங்க, ஒரு தலைவனுக்கு தொடர்ச்சியாக வாழ்த்தரங்க நடத்தினது இந்த மேடை தான் சார். இன்னொன்று நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இது சிந்திக்கணும், இது சும்மான விஷயம் இல்லை. எந்த தலைவனும் தன்னை விட புத்திசாலி ரெண்டாம் கட்ட தலைவனை தமிழ்நாட்டில் உருவாக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. பின்னாடி உட்காந்து ஒரு நிமிஷம் நில்லுண்ணா, நீ தானே நில். அந்த ஆள் டிவியில் பேசுகிறத பார்த்தா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. வன்னியரசு கேட்கவே வேண்டாம். பாலாஜி பனையூர் பாபு எங்கயா? ஆ, அடுத்து ரவிக்குமாருடைய பேச்சையும் எழுத்தையும் கேட்டா ஒரு பீரங்கிக்கு பிறகு ஒரு மனிதன் எப்படி வார்த்தைகள் வருங்கிறது. அதனால தான் இந்த தலைவனை கொண்டாடுறோம். சும்மா இல்லை, இந்த தலைவனுக்கு தன்னை மாறி தன்னை நம்பி வந்தவர்களுடைய தகுதியையும் பாராட்டில உன் திருவடியை வணங்குகின்றேன் தலைவா, வணங்குகின்றேன்.
நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கவே மாட்டேன்னா நாடு நாசமா போச்சு. உங்களிடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உண்மையான போர்படை தளபதிகள். இந்த பாருங்க எழுதி வச்ச பேப்பருக்கு இந்த கிழிச்சிடுறேன், ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இந்த அடுத்து எங்காவது வந்து பாடுவாப்புல நாராயணன் பா 10,000 மட்டும் தலைகீழ சொல்லுவாப்புல, இந்த கம்பராமாயண பாட்டு தான் ஒன்று நினைவுக்கு வருது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் மைவண்ணத்தை அரைக்கி போரில் மலைவண்ணத்தை அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா திருமா பாராளுமன்றத்தில் பேசினால் தமிழனுக்காக பேசுகின்றார், இங்கே இனத்தில் நடந்தால் உன் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன். எப்படி சார் இந்த ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் உண்டு, நான் வண்டியில் வரும்போது சொன்னேன், கடவுளை பார்த்து அவன் சொல்லுவான், படையேடாய் ஆகேனோ பார்க்குவலை ஆகேனோ தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியால் ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எது வேணும் ஆகேனோன்னு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், தலைவா நீ ஆணையிட்டா உனக்காக எதையும் செய்வதற்கான தம்பிமார்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே தலைவன் நீ ஒருவன் தான். இப்போ நானும் மைப்பாவும் இங்கே கருப்பழனியப்பன் சாரும் பேசி என்ன திரும்ப 8 பவுன் செயின் போட போகிறாரா இல்லை போட போகிறாரா இல்லை இப்போ நீங்கள் கை தட்டி தான் வாங்கிட்டு வர சொல்ல போகிறாரா? சும்மா தட்டி தான் வைங்கல ஐயா. நாங்கள் இங்கே வர்றதும் மனசார பேசுகிறதும் அன்புங்கிற ஒத்த வார்த்தை தான் சார், வேறு எந்த இழவும் கிடையாது, அன்பு தான். அவர் எப்பேற்பட்ட தலைவன்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த, நான் அவர் இருக்க பகுதியில் இருக்கேன், 2016 சொன்னேன், அண்ணே வேண்டாத இடத்துல நீ போய் சேர்ந்துட்ட, தயவு செய்து உன் தொகுதியை பார்க்காம மற்ற தொகுதிக்கு போறீங்கன்னு. அவர் தொகுதியில் அவர் 10 நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம், ஒத்த வார்த்தை சொன்னார், அவர் மறந்துருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதை மதிக்கிறேன்னு சொன்னார். இது அவர் சொன்ன வார்த்தை. நான் வந்து காமராஜரை எழுத்தண்ணி படிச்சிருக்கேங்க, 2 தடவை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து பிரதம மந்திரிகளை நிறுவி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து செத்ததுக்கப்புறமும் 60 ரூபா பணமும் 6 கதர் சட்டையும் அவர் வாழ்ந்தவுடன் இறந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்பார்களே, அந்த காமராஜரின் மறு உருவமாக திருமா அவர்களை நான் பார்க்கின்றேன். நேற்றைக்கு சுதந்திர தினம், நம்ம ஊரில் சுதந்திரத்தை பற்றியே தெரியாது சார், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் காந்தி இந்தியாவுக்கு வந்து எக்மோர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கேட்டான், தில்லையாடிங்கிற ஊர் எங்கடா இருக்குன்னு. இன்னைக்கு யார் யாருக்கோ தியாக தலைவின்னு பேசுறமே, யார் தெரியுமா தியாக தலைவி? 13 வயசுல அங்க டர்பன்ல போய் நெஞ்ச நிமித்தி என்னைய சுடுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனையே மிரட்டி சிறைச்சாலையில இருந்து 3.5 மாசம் கழிச்சு வெளியில வந்த போது அவ ஆளா வரல, காந்தி ஒரு போர்வேல வச்சு சுத்தி முதல் குச்சி இவர் பக்கம் இருக்கு, பின்னா அவர் நண்பர் தூக்கிட்டு வராரு, வீட்டுக்கு வந்த 3வது நாள் செத்து போனா, அந்த தமிழச்சி தான் உண்மையான தியாக தலைவி தில்லையாடி வள்ளியம்மை. அந்த தியாக தலைவி பிறந்த மண்ணை பார்த்து புனித மண்ணுன்னு சொன்னானே காந்தி. அந்த காந்தி சிராவயல்ல வந்திருக்கும் போது ஜீவா 48 நிமிஷம் பேசினாரு, ரத்தம் வருது, படித்த செய்தியை நான் சொல்றேன். காந்தி மைக்கிட்ட போய் கேட்கிறாரு, இப்படி ரத்தம் வர்ற மாதிரி பேசுறிய உன் சொத்து என்னன்னாரு. ஜீவா பையிலேருந்து ஒரு இந்திய வரைபடத்தை காமிச்சு, இதுதான் என் சொத்துன்னாரு. காந்தி போய் சொன்னாரு, இல்லடா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு, ஜீவாவுக்கு பிறகு தமிழனுடைய சொத்து ஒருவர் உண்டென்றால் அதுதான் அண்ணன் திருமா என்பதை தைரியமாக சொல்லுவேன். நான் நிறைய உங்களை வாழ்த்த வேண்டும், இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்கிறது என்பதால் எனக்கு வைரமுத்துவினுடைய சினிமா பாடல்களை விட, உங்களுக்கு தெரியும் அமக்கலம்னு ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பாரு, அதில் அஜித்னு என்னை மாதிரி ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவருக்கு கொள்ள கோபம் வருது, சும்மாச்சுக்கும் சொன்னேன், அவர் சொல்கிறார் 12:50 உன் மூஞ்சியெல்லாம் அஜித்து, அதனால் அமக்கலம் பாட்டில் எழுதுவார், கடவுள் கண் முன்னே வந்தால் என்னடா கேட்பேன்னு, பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் வில்லை கேட்டேன், வள்ளுவனின் கோளை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையனு வேண்டாம் தாய்மடி கேட்டேன், 5வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7வயதில் 6வது விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் ஆறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன்னு. எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு, நான் வணங்கக்கூடிய உண்மையான காஞ்சி மகாபெரியவரும் எங்களுடைய ஐயப்பனும் எங்களுடைய ஐயனாரும் உண்மையான ஆஞ்சநேயரும் என் கண்முன்னே வந்தால் என்ன கேட்பேன், எங்களை காக்கக்கூடிய சாமியாக இருக்கக்கூடிய திருமா அவர்கள் நீண்ட ஆயுளையும் நெடிய செல்வத்தையும் பெற்று அவர் பல்லாண்டு வாழ வேண்டும்,
அவருக்கும் எனக்குமான உறவு நான் உப்பில்லாமல் கூட வாழ்ந்து விடுவேன், நட்பில்லாமல் ஒருபோதும் வாழமாட்டேன். நண்பர்களே, நல்ல நட்பை பெற்றவர். என் தாயார் இறந்தபோது அவர் வெளியூரில் இருந்தால் எங்கள் நாங்கள் முழுமையாக வேதத்தை கற்றவர்கள், அற சிந்தனை என்றெல்லாம் சொல்லுவார்களே. எங்கள் வீட்டுக்கு வந்து 10-ஆம் நாள் வந்தோனே இயக்குநருக்கு சொல்கின்றேன், என் தாயார் படத்தை திறந்து வைத்தார். அன்றைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருடைய மகன் சொன்னார், ஒரு தகுதியான மனிதரை வைத்து தாயார் படத்தை திறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். நாங்கள் உங்களை கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களை காக்கக்கூடிய தமிழர் கூட சாமியே, உனக்கு இன்று முதல் ஒரு பெயர் வைக்கிறேன், தமிழனுடைய ஆக்சிஜன் நீ. உன்னை சுவாசிக்கின்ற வரை நிம்மதி. நன்றி, வணக்கம்.